ஸ்பாட் இமீடியட் ரிலீஃப் என்ன பண்ணிக்கலாம் சார்? இமீடியட் ரிலீஃப்னா தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் இஃப் தேர் ஸ்ட்ரெஸ்ட். இப்போ நான் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தான் நம்ம இப்போ சொல்ல முடியும். அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லை, அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தே ஆர் ஃபைன்னா அதுக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்ம வி ஹேவ் டு ஐடென்டிஃபை எதனால் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, அந்த சுச்சுவேஷனால் ஏற்படுதா இல்லை டேரக்டரால் ஏற்படுதா இல்லை மற்றவங்களால் ஏற்படுதா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நாலு விதமாக அதை பார்க்கலாம். சொல்லுங்கள் நீ வந்து யூ கேன் அவாய்ட் தி ஸ்ட்ரெஸ்ஸர். யார் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாரோ அழுத்தம் கொடுக்குறாரோ அதை தவிர்க்கலாம். இன்னொன்று வந்து ஆல்டர் எப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து தலைவலி ஆஃபீஸுக்கு இப்போ நீ இது மாதிரி நேரம் ஆஃபீஸுக்கு வந்தோடனே அவன் ஒரு டேப்லெட் போடுவான். ஏன்னா டெய்லி சாப்பிட்றேன்னா இல்லைடா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வண்டியில் வருது பஸ்ஸில் வருது எப்படிடா வரேன்னு கேட்டால் அந்த ஒரு நம்பர் பஸ் சொன்னான். அந்த பஸ்ஸில் என்னென்னா எல்லோரும் தொங்கினோட. ஸோ தட் அது வந்து அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன் நீ அது போனாத நீ வந்து ஷேர் ஆட்டோவில் வா இல்லை வேறு எதாவது ஆட்டோவில் வா. நாலு நாள் வந்தார் நோ டேப்லெட். ஸோ யூஆர் ஆல்டரிங் தி ஸ்ட்ரெஸ்ஸார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அவுடி அடாப்ட். இப்போ நம்ம பவர் கட் பார்த்தோம். ஆமாம் எல்லாரும் அடாப்ட் தானே பண்ணினோம். ஆமாம் ஆமாம் யாரும் வந்து இது பண்ணலையே. சி அது ரொம்ப நம்மளுக்கு மட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸார். இட் வாஸ் ஸ்ட்ரெஸ்ஸார் ஃபார் யூ. ஆமாம் சோசியல் ஈவன் ஃபார் த கவர்மெண்ட். ஆமாம் அது கூட ஸ்ட்ரெஸ்ஸாராக தான் இருந்தார். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தென் ஹவு டு யூ அக்செப்ட் தி ஸ்ட்ரெஸ்ஸார். அக்செப்ட் இஸ் சம்திங் விச் நம்மளை தவிர்க்க முடியாது. ஆமா இருக்கு, அதாவது இருப்பை வந்து ஏத்துக்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம வந்து இந்த அறையில இவ்வளவு வெளிச்சம் கொடுத்தால் போதுமானது, அது கூடுதலாக வெளிச்சம் கொடுத்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கலாம். ஆனா நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி ஏதோ அதுல வந்து அதான் அதை சரி பண்ணிக்கிறது. இப்போ ஒரு நீங்க சொன்னீங்க அந்த யாரோ அந்த படத்துல எடுக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் வருது பேட்டா வருது ஸோ எல்லாம் வருது பட் வேலையும் இருக்கு. ஓ இஷ்டப்பட்டு செய்கிற இஷ்டப்பட்டு செஞ்சால் ஸ்ட்ரெஸ் வராது, கஷ்டப்பட்டு செஞ்சால் ஸ்ட்ரெஸ் வரும். சரி ஒரு ஒரு வேலையை வந்து நீ திணிக்கப்படுகிறாய் அப்போது ஸ்ட்ரெஸ் வரும். நீ வேலையை நீ சொந்த அது இஸ் கால் யூஸ்ட்ரெஸ். யூஸ்ட்ரெஸ்னால் நீ வந்து இஷ்டப்பட்டு செய்கிற ஒரு கல்யாணம் நீ ஒரு ரம்ஜான் பண்டிகை எல்லாரும் வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு போவாங்க பட் தட் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நீ இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறது அது. நீ கஷ்டப்பட்டேன்னா அது உங்களுக்கு இட் கிவ்ஸ் யூ மனத்தாக்கம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து இப்போ வந்து எல்லா விதமான தொழில்களில் இருக்கிறவங்களும் அது லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் சொல்லி ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் எல்லாருமே வந்து அவர்களுடைய இஷ்டப்படி வேலை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது, சாய்ஸ் கிடையாது. யாருக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது? உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுடைய 90% மக்கள் வந்து அடிமைகளை போல தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் இந்த 10% இந்த பணக்காரர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் நினைத்த இடத்துல நினைத்த சாப்பிட முடியும், நினைத்தால் நினைத்த இடத்துக்கு நினைத்த இடத்துக்கு போக முடியும். அது எல்லா வாழ்க்கை முறையிலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவர்கள் ஒடுக்கிறபடியே செய்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் வந்து டிராஃபிக்கில் 6 மணிக்கு நிற்கிறாருன்னா அவர் ராத்திரி 11 மணி இங்கே நிற்கிறான் நின்னா தான் சம்பவம். அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இந்தியாவுடைய மக்கள் வாழ்க்கை இருக்குது. இந்த மக்கள் வாழ்க்கையிலே எப்படி வந்து அவங்களோட தங்களை மேற்கொள்ள? அதனால தான் இன்னைக்கு the society is stressful. ஆமா அதனால தான் இந்த society is stress because எல்லாருமே ஒரு ஓட்டத்துல இருக்காங்க. ஆமா ஒரு ஓட்டம், அந்த ஓட்டத்தை குறைக்கிறதுக்கு நம்ம அதான் சொல்றேன்னா இண்டிவிஜுவல் வி சி இது ஒரு பெரிய நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போட்டு பண்ண முடியாது சொல்லலாம் பட் இண்டிவிஜுவலை நீங்கள் ஒத்துக்கணும். தட் இஸ் வாட் ஐ சே யூ எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக தே டேக் இன் மெடிசன் இஃப் யூஆர் அ ப்ராப்ளம் சி வாட் ஸ்ட்ரெஸ் யூ ஹேவ் ஐ மீ நாட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வேற அவருக்கு வேற அவருக்கு வேற எனக்கு வேற அந்த ஸ்ட்ரெஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிஇஓ அவருக்கு வேற ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவர் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அவர் ரூமில் இருக்காரே தவிர இஎஸ் காட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு சால்வ். இவங்களுக்குன்னு சில ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது ஏற்ற மாதிரி நம்ம வி ஷுட் பிளான் அவர் செல்ஃப். வி கேன் ஈஸிலி மேன் அவர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் மைண்ட் செட். மைண்ட் செட் நீங்கள் வந்து அதை ரொம்ப இப்போ நீங்கள் நிறைய பேர் ஓடுறாங்க, இஷ்டப்பட்டு தான் ஓடுறாங்க, இஷ்டப்பட்டு தான் ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் மாதம் 80,000 or 70,000 சம்பளம் வருது, காலையிலேருந்து ஓடுறாங்க. அந்த சம்பளம் கிடைக்குது இல்லை. நீ யூ ஜஸ்ட் கோ பேக் 20 years 30 years பேக் நோபடி காட் திஸ் கைண்ட் ஆஃப் சார். இப்போ நம்ம நீங்கள் பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு வரீங்க, சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வசந்த் அன்கோவின் ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை வசந்த் சர்ப்ரைஸ் போனஸ் கார்டு மூலம் கேஷ்பேக் ஆஃபர் மிக குறைந்த விலை மிக குறைந்த தவணை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும் என்றென்றும் உங்களுடன் வசந்த் அன்கோ.
Fatima Jewelers, Usman Road, NSC Boss Road, Prisvakam High Road. வசந்த் அன்கோவின் ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை வசந்த் சர்பிரைஸ் போனஸ் கார்டு மூலம் கேஷ்பேக் ஆஃபர் எளிய தவணை முறை வசதி 0% வட்டி வாங்கும் போதும் வாங்கிய பிறகும் என்றென்றும் உங்களுடன் வசந்த் அன்கோ மின்சாரமே இல்லாமல் மின்சார தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பு வின் சோலார் பவர் சிஸ்டம். இந்த சோலார் 300 வாட் சிஸ்டத்தில் 2 ஃபேன், 3 டியூப்லைட், 4.5 மணி நேரம் மின்சாரமே இல்லாமல் இயங்கும். 500 வாட் சிஸ்டத்தில் 2 ஃபேன், 2 டியூப்லைட், 1 LED TV, 3.5 மணி நேரம் மின்சாரமே இல்லாமல் இயங்கும். 1000 வாட் சிஸ்டத்தில் 6 ஃபேன், 5 டியூப்லைட், 1 LED TV மற்றும் 1 கம்ப்யூட்டர் 2.5 மணி நேரம் மின்சாரமே இல்லாமல் இயங்கும். தொடர்புக்கு எலக்ட்ரானா பேப்பர்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட், செல் நம்பர் 9498005667. இன்றைய இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், நல்ல மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம், இப்படியான ஒரு தரிசையான ஒரு சிந்தனை, ஒரு போக்கு, ஒரு மனத்தளர்வு, எல்லாருமே வந்து ஒரு வாலிபு வயோதிகளாக இளம் துடிப்போடு இருக்க வேண்டிய காலத்திலே மிகப்பெரும் சுமைகளை, பல்வேறு நெருக்கடிகளை, அந்த பதவியை அடைய வேண்டும், இந்த வேலையை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை சமூகம் திணிக்கிறது. இதிலிருந்து மீள்வதற்கு அவர்களுக்கு உடனடியாக மாத்திரை மருந்து இல்லாத இந்த மன அழுத்தங்கள் இருந்து விடுபடுவது எப்படி? மன அழுத்தம்ன்றது வந்து நம்ம பார்த்தோம், அதுக்கான சில கெமிக்கல் ஹார்மோனிக் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப மூளைக்குள்ள நடக்கும். இப்போ தலைமஸ்ன்றது தலைக்குள்ள இருக்கு. இப்போ தலைமஸ்லேருந்து இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது இந்த ஒரு அமிட்கலான்னு ஒரு இடம் இருக்குது, அதுலேருந்து வர ஒரு போராட்டம் தான் ஃபைட்டுன்னா போராடுறது, ஃப்ளைட்டுன்னா ஓடுறது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஹிப்போ தலமஸ்லேருந்து ஒரு சுரப்பி, அந்த சுரப்பி வந்து இட் கோஸ் இன் டு பிச்சுட்டரி கிளாண்ட். பிச்சுட்டரி கிளாண்டு தான் நம்மளுக்கு எல்லா குரோத் இதெல்லாம் கொடுக்கும். அங்கேருந்து நேராக கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினல் கிளாண்ட், இந்த அட்ரினல் கிளாண்டை வந்து தாக்கும். அது தாக்கும் போது என்ன ஆகும்னா, கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அது உடம்பு ஃபுல்லாக பரவும். கார்டிசால் பரவிச்சுன்னா யூ லூஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம், அதாவது சோர்வாயிடும். இந்த சோர்வு இம்யூனிட்டின்னா இந்த தாக்கு பிடிக்கிறது இது போயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், பல விதமான நோய்கள் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் அதெல்லாம் தடுக்கிறதுக்கான என்ன பண்ணணும்னா, யூ த ஸ்ட்ரெஸ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சொன்ன சில அந்த நாலு பஸ்ஸில் போனால் கூட்டம் தவிர்க்கணும் இல்லையா? இப்போ நீ ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கு, அந்த வழியே போகாது, வேற சுற்றி போங்க, சுற்றி போ. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கோப் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இஃப் தே கேன், அவங்களால மீட்டு வர முடியும்னா நம்ம சொல்லலை. மியூசிக் கேளுங்க, சில இடத்துல வந்து நிறைய வந்து நீரோட்டம், வீட்லேயே நீரோட்டன்றது வந்து ரொம்ப இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் டீஸ்ட்ரெஸ் பண்ணும். நீங்கள் வந்து இளைஞர்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம இந்தியா வல்லரசாகும்னு அப்துல் கலாம் கனவு காணல. இன்னைக்கு வந்து நம்ம 2020 நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் இல்லை, நீங்கள் சொல்கிற வந்து இந்த நீரோட்டங்கிறது வந்து இன்றைக்கு வந்து என்னன்னா, பலதரப்பட்ட இளைஞர்களும் இன்றைக்கு வந்து மதுபான கடைகளில் சரணடைகிற ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு எஸ்கேப்ஷன் தான் இது, எல்லாருக்குமே தெரியும். இருந்து உடம்புக்கு உடலுக்கு கேடு என்பதும் தெரியும். ஆனால் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பேர் அங்கே போய் சரணடைகிறார்களே, அது என்ன எப்படி மீட்கிறது? அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாக்கு தான். அது நீங்கள் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னு சரி, அந்த மது கடை அவுட் அவாய்ட் இதை வந்து அவங்க எப்படி வந்து இப்போ நீங்கள் அதுக்கு தீர்வுனா, நான் என்எல்பி மூலமாக தீர்வு சொல்லலாம். எப்படின்னா, உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த அடிக்ஷன், எல்லாமே அடிக்ஷன், ஸ்மோக்கிங் இஸ் அடிக்ஷன் பிகாஸ் யுவர் நிக்கோட்டின் போய் மண்டையில் உட்காருது, அந்த நிக்கோட்டினை ட்ரெயின் பண்ணும், அதாவது வெளியில் எடுக்கணும். மாத்திரை மருந்து இல்லாமல், மாத்திரை மருந்து இல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி இந்த உங்களுடைய ஆல்கஹால், ஆல்கஹால் ஆல்சோ கோஸ் சி, எப்பவுமே மைண்டில் ஒரு இது இருக்கு ஹார்மோன், அது டோபமின். அந்த டோபமின்ற ஒரு ஹார்மோன் வந்து ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப்
நம்ம ஒன்ஸ் நீ இது போனோடனே தட் ரியாக்ஷன் இஸ் வித் தட் வாட் யூ கால் இட் டேக்ஸ் பிளேஸ் வித் தட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கால். இது மாதிரி ஹால் இது நிறைய இருக்குது, நியூரோ ஒன்றும் இல்லை, குளுக்கோமேட் இருக்குது, செரோட்டன் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. அதனுடைய போய் இது சேர்றதுனால இது எப்போவுமே வந்து ஒரு ஒரு அடிக்ஷன், அதாவது ஒரு எப்பவுமே அது சாப்பிட்டுனே இருக்கணும் போல ஒரு ஃபீல் இருக்கும். பட் அது எப்படின்னா நீ மீட் இளைஞர் நினைத்தா மாறலாம். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், இந்தியா ஒரு வல்லரசாகக்கூடிய தகுதி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் இஸ் ஒன்லி 28 இன் 2020. அதை தான் அப்துல் கலாம் சொன்னார். இதே நீங்கள் யூகேவை பார்த்தீங்கன்னா அவங்க 46, யூஎஸ் 40, 20-20 அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வில் பி 46-47, ஜப்பான் சைனா 40 and up, இந்தியா இஸ் ஒன்லி 28. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா க்ரோதி க்ரோ. ஏன்னா எல்லாம் இளைஞர்கள். இப்போ நம்ம ஃபியூச்சர் இஸ் நீ அவங்க போய் பாரில் டாஸ்மாக சாப்பிட்டுனே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சி நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் இல்லைன்னா ஆகாது. இல்லை அவர்களுக்கு வந்து அவர்களுக்கான கோலை நிச்சயப்படுத்துவது யார்? இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற வந்து பொலிட்டிக்கலி வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிற இந்த சமூக அக்கறை என்பது இன்றைக்கு இருக்கிற இளைஞரிடம். இன்னும் சொல்ல போனால் வந்து இன்றைக்கு இருக்கிற 90% இளைஞர்கள் வந்து பேப்பர் படிக்கிறதையுமே வந்து ஒரு கடினமான வேலையாக நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஊடகங்களிலே 24 hours செய்திகளை அவர்களே வந்து வாசித்து அதற்கான காட்சிகளை காட்டி விடுகிறார்கள். ஆனால் பேப்பர் படிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு கடினமான வேலையாக நினைக்கிறவர்கள்ட ஒரு சமூக அக்கறை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. தன் வீடு, தன் வேலை, தன்னுடைய உயர்வு என்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் வந்துகிட்டு இருக்கு. அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் இங்கே இருக்கிற அரசியல் அமைப்புகள் அப்படி. இங்கே இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியையும் காட்டி இவர் வந்து யோக்கியமானவர் என்று கை நீட்டி சொல்லுகிற மாதிரி ஒரு ஆளை கூட காட்ட முடியவில்லை. இந்த இளைஞருக்கு இதோ இவர் இருக்கிறார் முன் மாதிரியாக என்று காட்ட முடியாத அளவுக்கு எல்லோருமே ஒரு கரெக்டர், அதாவது இவர் இந்த விஷயத்தில் யோக்கியர், இவர் 60% யோக்கியர், இவர் 70% யோக்கியர் என்று சொல்லக்கூட முடியாது. ஒரு ஆவரேஜ் அவர் இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு தலைவர்கள் இல்லை, தலைமை இல்லை, கட்சிகள் இல்லை, கொள்கை இல்லை. ஆக வந்து அவங்களுக்கு என்னென்ன தன்னுடைய வாழ்க்கையை தான் தான் சரி பண்ண வேண்டும், இந்த சமூகத்தில் யாரும் சரி பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு என்ன வழிகள் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிறது எப்படி? அவங்க பிரியாரிட்டைஸ் பண்ணலாம். பிரியாரிட்டைஸ்னா அவங்கள என்ன அவங்களுக்கு முக்கியம், அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இது மாதிரி ஒரு பீக்கர், இந்த பீக்கர் வந்து இது உள்ள கற்களை போடுறாங்க, கற்களை முதல்ல ரொப்பிடுறான். நான் வந்து மக்கள் கிட்ட கேட்குறேன், இந்த பீக்கர் உள்ள என்ன இருக்குன்னு, கற்கள் இருக்கு அப்படின்றான். ஸோ அதை நான் இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சா அப்படின்னா ஃபுல்லு, ஏன்னா கற்கள் வந்து அது ஆமாம். அடுத்தது கூழாங்கற்களை போடுறேன், கூழாங்கற்களை போட்டு இப்படி ஆட்டுறேன், கூழாங்கற்களில் அந்த கேப்பில் இருக்கிற எல்லா கூழாங்கற்களும் உள்ளே போயிடுது. ஆமாம். அடுத்தது எங்கேயில் இருக்க மணல், மணலை தூக்கி உள்ளே போடுறேன், மணலை வச்சு போடுறேன், சிரிக்கிறாங்க எல்லாரும். என்ன அப்படின்னு கேட்குறாங்க, இதுதான் உன் வாழ்க்கை, முதல்ல நீ வந்து கற்களை போட்ட, அதுதான் உன் ஃபேமிலி, உன் லைஃப், தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு சேஃப் கார்ட் யுவர் லைஃப். அந்த லைஃபை நீ பார்த்துக்கோ, உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. அடுத்தது நீ போட்ட கூழாங்கற்கள் உன் ஜாபு, உன் காரு, அதெல்லாம் மூணாவது போட்டது தான் உன் வைசஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே குடி, சிகரெட், வைசஸ், அதெல்லாம் தூக்கிடும். எப்பவுமே வாழ்க்கையில் நீ முதல்ல வந்து போட வேண்டியது உன்னுடைய லைஃப், உன்னுடைய ஃபேமிலி, அவங்கள தான், அவன் பசங்க கல்யாணம் ஆகலைன்னா ஃபேமிலி, கல்யாணம் ஆனால் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவங்கள தான் நீ முதல்ல பார்த்துக்கணும். மற்றதுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட, முதல்ல நீ வந்து ஒரு கூழாங்கற்களையும் ஒரு மணலையும் போட்டு அதுக்கப்புறம் கல்லை போட்டேன்னா இப்படி நாட்டில். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பகத்சிங் போன்ற வந்து நாட்டுக்காக தன்னுடைய பரித்தியாகம் பண்ணதெல்லாம் வந்து வேஸ்டா? அது இல்லை, நான் வந்து அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதன் ஒரு ஊர் வாழ வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சாகலாம், ஒரு நாடு வாழ வேண்டுமானால் 100 பேர் சாகலாம்ங்கிற மாதிரி பகத்கீதை சொல்கிறாரு. ஆக வந்து இந்த பரித்தியாகம் எல்லாம் தேவையில்லையா? ஒவ்வொருத்தரும் வந்து தனி மனிதனாக நான் வளர்ந்தால் போதும், என் வீடு, என் வாசல் அப்படி இருந்தால் எப்படி வந்து நாடு என்கிறது வெறும் மக்கள் கூட்டத்தை சேர்ந்ததானே, யாராவது ஒரு தியாகம் ரீதியாக முன் வந்து நான் எனக்கென்று எதுவும் செய்து கொள்ளாமல் இன்னொரு சார்ந்தவர்களுக்காக உழைக்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் மனிதனாக அர்த்தம் பெறுவான் இல்லையா? வெறும் தனி மனிதனாக வாழ்ந்தான், அவன் பிறந்தான், இந்த வீடு கட்டினான், வாசல் கட்டினான், கார் வாங்கினான், செத்து போனான் என்பதில் அது ஒரு மனிதன்கிறதுக்கு அர்த்தம் இல்லையே. இறந்ததற்கு பின்னாலும் இன்றைக்கு இருந்தாலும் இறந்த மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படித்தானே ஒரு சாதனையாளர்களெல்லாம் வந்து வெறுமனை வந்து அவர்கள் மிகப்பெரும் பணக்காரர்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு எவ்வளவோ கோடி பணக்காரர்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அவர் அந்த அளவுக்கு பணக்காரர் இல்லை, ஆனால் அவர் வரலாற்றில் நிற்கிறார்.
இன்னைக்கு எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கிறார் என்றால் அவர் இறந்தும் இன்றைக்கும் கூட பல பேருடைய தெய்வமாக வழிபடப்படுகிற இடத்தில் இருக்கிறார் என்றால் அவர் தனக்காக விட்டு போன சொத்து என்பது எதுவும் கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்திலே தன்னை விட்டு போறார். அந்த இடத்துக்கு வரணும் இல்லையா இளைஞர்கள்? இல்ல வரணும், பட் நான் இளைஞர்கள் வந்து பொதுவானதான் நான் சொல்ல முடியுமே தவிர அவங்கவுங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் தட் யூ, அது வந்து அவங்களுடைய நியூராலஜியை பொறுத்தது, அவங்களுடைய என்ன அவங்க கோல் செட்டிங்கை பொறுத்தது, அவங்க என்னவாங்க ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி ஆவாங்க. அது அதுக்குன்னு நான் சொல்றேன் பயிற்சி. நீ அந்த என்எல்பியில நாங்கள் சொல்லுவோம், யூ ஹாவ் அ 30-day கோல், 30 நாளுக்குள்ள நீ என்ன விரும்புறீர்கள், 30 நாளுக்குள்ள ஒரு கோல் செட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோல் செட் பண்ணிக்கோ. இது மூணும் நடக்கும். நடக்கும்னா பிகாஸ் நான் வந்து உங்கள் கான்சியஸ் மைண்டுக்கு அட்ரஸ் பண்ண, அவனை ஆழ்நிலை தியானத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஆழ்நிலை தியானம் எந்த யாருமே பயிற்சி பண்ணலாம். நீங்கள் என்ன வாணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அந்த ஆழ்நிலை தியானத்துக்கு போய் யூ கிவ் அ கமாண்ட் டு யுவர் பிரெயின், டு யுவர் அன்கான்ஷியஸ் பிரெயின். நான் சொல்லும் போதே அந்த வார்த்தைகள் தெரியும், டு யுவர் அன்கான்ஷியஸ் பிரெயின், இட் வில் ஹேப்பன், டெஃபினட்டாக நடக்கும், 100% நான் எழுதி கொடுக்குறேன், நடக்கும். அதுக்கான நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஏன்னா அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு உதாரணம் ஏன்னா நம்ம லைவ்லி வில் டேக் இட். எப்படின்னா ரெண்டு விதை இருந்துச்சு, ஒரு விதை சொல்லிச்சு நான் வந்து என் கீழே வேரூன்றி போய் நான் வந்து இது வெள்ளை நல்ல பிளாசம் ஆகி அது சூரிய ஒளிப்பட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணி நான் ரொம்ப நாளாக வந்து பெரிய ஆலவிருட்சமாக இருந்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒரு விதை நினைக்கிறேன். இன்னொரு விதை என்ன சொல்லுது, நான் கீழே போனால் இருட்டாக இருக்கும், அது போ வெளில வந்தால் யாராவது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சின்ன பசங்க வந்து பிச்சிருவாங்க, என்னால் வளர முடியாதுன்னு அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது ஒரு கோழி வந்து அந்த விதையை கொத்தி சாப்பிட்டு போயிடும். ஸோ த ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய கோணங்கள், நம்மளுடைய திங்கிங், நெவர் நெகட்டிவ். எங்களுக்குல சொல்லுவாங்க நோ நெகட்டிவ் எமோஷனல் அட்ராக்டர்ஸ். நீ நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ் தான், பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் தான். நீ எதுவுமே நீங்கள் பாசிட்டிவ், அதுவும் உங்களுக்கே தெரியும். இந்த பீக்கரில் தண்ணி இருக்குது, இதில் நான் ஆஃப் எம்டின்னு நான் சொல்ல மாட்டேன், இட் இஸ் ஹாஃப் ஃபுல், ஹாஃப் ஃபுல், ஹாஃப் ஃபுல். அன்றைக்கி சொன்ன உடனே ஒரு நல்ல வாழும் காலத்தில் எனக்கு தெரிந்த உதாரணம் வந்து 1917 வாக்கிலே எம்ஜிஆர் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய நடிக்கிறதுல ஒரு துணை நடிகராக போகிறார். அவர் நடித்தால் தான் காசு சம்பளம், இல்லை என்றால் அன்றைக்கி பட்டினி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இஃப் ஐ வேர் எ கிங், நான் ராஜாவானால் என்று ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து 2வது கல்கத்தாவில் வந்து படுத்திருக்கிறார். படுத்திருக்கும்போது சொன்னார், அவர் யோசிக்கிறார், அந்த 1917 அவர் யோசிக்கிறார், நான் ராஜாவானால் யோசிக்கிறேன். அப்போ அவர் மறுநாள் ஷூட்டிங் இருந்தால் தான் சாப்பாடு, ஆனால் அவர் நினைத்தார், நான் ராஜாவானால் யோசிக்கிறேன். அப்போ நினைக்கிறாரு அவர் சில திட்டங்களை எல்லாம் அப்பவே போறாரு.